ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 கப் பால், 2 டேபிள்ஸ்பூன் சுகர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் பிசையணும். மாவு பிசைகிறதுக்காக காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே ஊற விட்டுறணும். டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு பிள்ளையார் பண்ணத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிள்ளையார் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிள்ளையார் உட்காடுறதுக்கு ஒரு பலகை மாதிரி ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறமா கால் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து 2 காலும் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணும் போது கிராக் விழாம இருக்கிறதுக்கு பால் அப்படி இல்லைன்னா தண்ணி அப்படி இல்லைன்னா ஆயில் போட்டு அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது விரிஞ்சு வராம இருக்கும். இப்போ 2 காலும் பண்ணதுக்கு அப்புறமா வயிறு பகுதி பண்ணிடலாம். ஒரு பெரிய பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இது மாதிரி பண்ணிட்டு அதை நல்லா ஸ்மூத்தன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து ஷோல்டர், இதை ஜஸ்ட் ஜாயின் பண்ணும் போது அந்த மாதிரி பால் வச்சு தடவணும் அப்படின்னா அது அப்படியே ஜாயின் ஆயிடும். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறேன், கையில் வந்து கொழுக்கட்டை வச்சுக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்டும் பண்ணிக்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம எந்த ஷேப்க்கு கொண்டு வரோமோ அழகாக அந்த ஷேப்லேயே நிற்கும். இப்போ 2 கையும் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டூத் பிக் எடுத்து 2 கையிலையும் சேர்ந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக மண் பிள்ளையார்லாம் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள், கோதுமை மாவு வச்சு நம்ம கையாலேயே பிள்ளையார் செஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப நிறைவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ ஹெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பூணூல் வச்சிடுறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கு வந்து ஒரு உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். பிள்ளையாருக்கு ஜுவல்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த பேங்கிள்ஸ், கிளிப்ஸ்லாம் இருக்கிற இந்த கோல்ட் செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தலைப்பகுதி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் உடம்போடு அட்டாச் பண்ணுறேன். அப்போ தான் காஞ்சதுக்கப்புறமா அது தலையாக நகராமல் இருக்கும். இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த தும்பிக்கை வந்து எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்பை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காது பண்ண போகிறேன். காதுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்து பண்ணோன்னா அழகாக தெரியும். அப்பப்போ அது நல்லா ஒட்டுறதுக்காக நான் பால் வந்து அப்பப்போ தடவிட்டே இருக்கேன். அப்போ தான் அது மாவோடு சேர்ந்து நல்லா ஒட்டும்.
காது வச்சதுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் வந்து கிரீடம் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பண்றேன். கிரீடமும் பார்த்தீங்கன்னா தலையோட நல்லா செட் ஆகிறதுக்காக குட்டியாக டூத்பிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா கீழே விழாமல் இருக்கும். இப்போ டிசைன்ஸ்க்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. எப்போதும் விநாயகர் சதுர்த்திக்கு நான் தான் வந்து பிள்ளையார் செய்வேன். இங்கே ரொம்ப ரேராக தான் வந்து மண் பிள்ளையார் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஐஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு டூத்பிக் வச்சு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகு வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா கண் வந்து ரெடி ஆகிடும். நெத்தியில் பட்டை போடுறதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் சாந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பிள்ளையாருக்கு டவல் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக வந்து செட் ஆகிடும். கையில் வந்து கொழுக்கட்டை இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
அப்புறம் கையில் வந்து போட்டு நெயில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி டவல்லையும் ஒரு லைட்டாக ஒரு டிசைன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எலி பண்ண போகிறேன். எலி உட்காரத்துக்காக ஒரு பலகை மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ எலியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து லட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக கொம்பு பண்ண போகிறேன். அதுக்கும் வந்து அரிசி மாவு அண்ட் கார்ன்ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் தொட்டு ஸ்டிக் பண்ணாலே அழகாக செட் ஆகிடும். இப்போ பிள்ளையார் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிள்ளையார் எப்படி இருந்தாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.